வணக்கம். இது TNPSC ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் இலக்கிய வரலாற்றிலிருந்து கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து 11 பகுதியில் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து 12th பகுதி. இதில் ஒரு 20 கேள்வி பதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, அன்அகாடமியில் இன்றைக்கி வரக்கூடிய அப்டேட் சொல்லிடுறேன். அன்அகாடமி அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அன்அகாடமி அப்படிங்கிறது நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த வந்து இவங்க வந்து TNPSC வந்து கோர்சஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க வந்து ப்ளஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரீ கிளாஸஸும் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் பெய்டு வெர்ஷனும் கொடுக்குறாங்க. இதில் நான் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து இன்றைக்கி நைட்டு ரெண்டு லைவ் இருக்குது. ஒன்று வந்து 9 to 10 மணிக்கு, நைட்டு வந்து 9 to 10 மணிக்கு வந்து ஒரு லைவ் இருக்குது. அதில் வந்து 11th ஹிஸ்ட்ரியோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது வந்து ரிவிஷன் கிளாஸாக பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஸோ 10th hall 11th hall வரைக்கும் இன்னொரு லைவ் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து TN அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 10th hall 11th hall. ஸோ இது ரெண்டுத்துக்குமான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒன்று மொபைல் நம்பரோ இல்லை வந்து ஜிமெயில் ஐடியோ கொடுத்து நாங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அன்லாக் கோடு வந்து கேட்பாங்க. அன்லாக் கோடு என்ன அப்படின்னா, அன்லாக் கோடு வந்து ஆல் நோட்ஸ் 10 அப்படிங்கிறது அன்லாக் கோடு. இதை என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம். என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம முதல் கேள்வி வந்து பார்த்துடலாம். ஸோ முதல் கேள்வி வந்து, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 கூற்றுகள் இருக்குது, இதில் வந்து எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லணும். முதல் கூற்று, பேராசிரியர் சுந்தரனார் வந்து திருவிதாங்கூரில் உள்ள ஆலப்புழாவில் 1855 பிறந்தார். பேராசிரியர் சுந்தரனார் திருவிதாங்கூரில் உள்ள ஆலப்புழாவில் 1855 பிறந்தார். ஸோ இதில் வந்து இந்த வருடம் அப்படிங்கிறது 1855, இது வந்து சரியானது. அது மாதிரிக்கு அவர் வந்து ஆலப்புழாவில் பிறந்தார் அப்படிங்கிறதும் சரியான கூற்று. அப்போ முதல் கூற்று வந்து சரியானது. அடுத்தது, சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு ராவ் பகதூர் என்ற பட்டம் கொடுத்தது. ஸோ இது வந்து சென்னை பல்கலைக்கழகம் வந்து ராவ் பகதூர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்தது அப்படிங்கிறதும் சரியான கூற்று. அடுத்தது, இவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழக அரசு திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஒன்றை அமைத்துள்ளது. ஸோ இவங்களுக்காக வந்து தமிழக அரசு திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் அமைச்சிருக்கு அப்படிங்கிறதும் சரியான கூற்று. அப்போ இதில் கொடுத்துருக்க 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். ஆன்சர் வந்து இதுதான், ஏ தான், கூற்று 1, 2, 3 சரி. ஸோ பேராசிரியர் சுந்தரனார் வந்து திருவிதாங்கூரில் இருக்க ஆலப்புழாவில் 1855 பிறந்தார். சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு வந்து ராவ் பகதூர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்தது. இவருக்கு பெருமை சேர்க்கிற வகையில் தமிழக அரசு திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஒன்று அமைச்சிருக்கு. அடுத்த கேள்வி, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை எழுதியவர் யார்? ஸோ திரும்ப படிக்கிறேன், இது வந்து எல்லாமே வந்து கவிதை நூல்கள். ஒளிப்பறவை, அதுக்கப்புறம் சர்ப்ப யாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி, இந்த மாதிரி கவிதை நூல்களை எழுதுனது வந்து யார்? ஆன்சர் வந்து சிற்பி பாலசுப்ரமணியன். ஒளிப்பறவை, சர்ப்ப யாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி, இந்த கவிதை நூல்களை எழுதுனது சிற்பி பாலசுப்ரமணியன். அடுத்தது, எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சாமி தீட்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை எனும் நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார்? எட்டயபுரம் மன்னர்களோட பரம்பரை வரலாறு பற்றி வந்து இந்த சாமி தீட்சிதர் அப்படிங்கிறவர் ஒரு நூலை வந்து வெளியிட்டிருக்கார். அந்த நூலோட பேர் வந்து வம்சமணி தீபிகை. இந்த நூலை வந்து எந்த வருடம் வெளியிட்டார் அப்படின்னா, 1879 வெளியிட்டிருக்காரு. எட்டயபுரம் மன்னர்களோட பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சாமி தீட்சிதர் அப்படிங்கிறவர் வம்சமணி தீபிகை அப்படிங்கிற நூலை 1879 வெளியிட்டிருக்காரு. அடுத்தது, வசன நடை கைவந்த வல்லாளர் என புகழப்படுபவர் யார்? வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுறது வந்து
ஆறுமுக நாவலர், வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுறது ஆறுமுக நாவலர். அடுத்தது பா மாணிக்கவாசகர் அன்னாடி என்ற புதினத்திற்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? ஸோ யார் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காருனா மாணிக்கவாசகர் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. அன்னாடி அப்படிங்கிற ஒரு புதினத்திற்காக வாங்கியிருக்காரு. எந்த வருடம் வாங்கியிருக்காரு அப்படின்னா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் வந்து யோசிச்சு பாருங்கள். ஆன்சர் வந்து 2014. பா மாணிக்கவாசகர் அன்னாடி அப்படிங்கிற புதினத்திற்காக 2014 ஆண்டு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காரு. அடுத்த கேள்வி, திராவிட சாஸ்திரி என்று பரிதிமார் கலைஞரை பாராட்டியவர் யார்? திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு பரிதிமார் கலைஞரை பாராட்டினது யார்? ஆன்சர் சி வை தாமோதரனார். பரிதிமார் கலைஞரை வந்து திராவிட சாஸ்திரின்னு சொன்னது வந்து சி வை தாமோதரனார். அடுத்த கேள்வி, அடுத்து வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ். பரிதிமார் கலைஞர் மூசி பூர்ணலிங்கராருடன் இணைந்து நடத்திய ஞானபோதினி என்னும் இதழ் குறிப்பிடத்தகுந்த அறிவியல் இதழாக தெரிந்தது. ஸோ இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா பரிதிமார் கலைஞர் வந்து மூசி பூர்ணலிங்கம் அப்படிங்கிறவரை சேர்ந்து தான் ஒரு இதழை நடத்தினார். அந்த இதழோட பேர் வந்து ஞானபோதினி அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்த கேள்வி, தேன்மழை, துறைமுகம், மங்கையர்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட நூல்களை படைத்தவர் யார்? தேன்மழை, துறைமுகம், மங்கையர்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட நூல்களை படைத்தவர் யார்? ஆன்சர் வந்து சுரதா. தேன்மழை, துறைமுகம், மங்கையர்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட நூல்களை படைத்தவர் வந்து சுரதா. அடுத்தது, சி பழனிசாமி அவர்களால் நடத்தப்பட்ட சிற்றிதழின் பெயர் என்ன? சி பழனிசாமி அவர்களால் நடத்தப்பட்ட சிற்றிதழோட பெயர் வந்து நடை. சி பழனிசாமி அவர்கள் நடத்தப்பட்ட சிற்றிதழின் பெயர் வந்து நடை. முகமது மீரான் அவர்களால் எழுதப்பட்ட சாய்வு நாட்காலி என்னும் புதினம் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது? முகமது மீரான் எழுதியிருக்காரு, அந்த புதினத்தோட பேர் வந்து சாய்வு நாட்காலி. இந்த புதினம் எந்த வருடம் சாகித்ய அகாதமி விருது வாங்கினுச்சுன்னா 1997 விருது வாங்கியிருக்கு. ஸோ முகமது மீரான் எழுதின சாய்வு நாட்காலி அப்படிங்கிற புதினம் 1997 சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்கு. அடுத்த கேள்வி, பாரத சக்தி மகாகாவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? பாரத சக்தி மகாகாவியம் இந்த நூலை எழுதினது யார்? ஆன்சர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். பாரத சக்தி மகாகாவியம் என்ற நூலை எழுதியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். அடுத்து, ராவண காவியம் எழுதினது யார்? ஸோ ராவண காவியம் எழுதினது வந்து புலவர் குழந்தை. ரெண்டு நூல்களை வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து பாரத சக்தி மகாகாவியம் எழுதுறது வந்து கவியோகி சுத்தானந்த பாரதியார். அடுத்தது வந்து ராவண காவியம் எழுதுறது வந்து புலவர் குழந்தை. வைமு கோதை நாயகி அம்மாள் 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்திய இதழ் எது? வைமு கோதை நாயகி அம்மாள் 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்திய இதழ் எது? ஆன்சர் வந்து ஜெகன் மோகினி. வைமு கோதை நாயகி அம்மாள் 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்திய இதழ் வந்து ஜெகன் மோகினி. பே இறையன்பு அவர்களின் வாய்க்கால் மீன்கள் என்னும் கவிதை நூல் எந்த ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது? ஸோ வே இறையன்பு அவங்க எழுதின நூல் வந்து வாய்க்கால் மீன்கள். இவர் இந்த இது வந்து கவிதை நூல். இந்த நூல் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையோட சிறந்த நூலுக்கான பரிசை வந்து வாங்கியிருக்கு. எந்த வருடம்னா 1995 வந்து வாங்கியிருக்கு. அடுத்து வந்து தமிழ் சிறப்புகளை பற்றி ஆய்வுகள் பல செய்தமையால் தமிழ் இதயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? ஸோ ஃபான் மிஸ்டேக்னால அண்டர்லைன் கொஞ்சம் மாறியிருக்கு. தமிழின் சிறப்புகளை பற்றி ஆய்வுகள் பல செய்தமையால் தமிழ் இதயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் வந்து வா சுபமாணிக்கம்.
எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பரசாற்றுவதற்காக தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி தமிழ் சுற்றுலா மேற்கொண்டவர் மா ராசமாணிக்கனார் அப்படின்னு இருக்கு. இது வந்து மா ராசமாணிக்கனார் சொல்லலை, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிற கொள்கையை வந்து பறைசாற்றுவதற்காக தமிழ் வழி கல்வி இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவனது யார் அப்படின்னா சுபமாணிக்கம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஆன்சர் வந்து சுபமாணிக்கம். வா சுபமாணிக்கம் அவர்களது நூல்களை எந்த ஆண்டு தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கியது? ஸோ 2006 தமிழக அரசு வந்து வா சுபமாணிக்கம் அவர்களோட நூல்களை வந்து நாட்டுடைமை ஆக்கியிருக்கு 2006. ஐந்து கோடி தமிழர் தொகை இருந்தும் 1000 படிகள் விற்பதற்கு மாமாங்கம் ஆகின்றது. வாங்காற்றல் மக்களிடம் இல்லை என்று சொல்லுவதற்கில்லை. எத்தனையோ புது கோலங்களுக்கும் கேளிக்கைக்கும் தலைகால் புரியாமல் செலவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நூல்கள் வாங்கும் அறிவு பழக்கத்தை மக்களிடம் பரப்ப வேண்டும் என கூறியவர் யார்? என்ன சொல்கிறேன்னா, புக்கு வந்து நிறைய சேல் ஆக மாட்டேங்குது, அதுக்காக மக்கள்கிட்ட வாங்குகிற ஒரு தரம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எது எதுக்கோ செலவு பண்ணுறாங்க, ஆனால் புக்கை வாங்கி படிக்கிறதுக்கு வந்து அவங்க செலவு பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னது வந்து வா சுபமாணிக்கம் தான் சொல்லியிருக்காரு. அடுத்தது, அடுத்த ஆண்டு புதிய தமிழகம் உருவாகி செயலாற்றவிருக்கும் நிலையில் அந்த புதிய தமிழகம் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்று எண்ணுவதும் புதிய தமிழகத்தில் செய்ய வேண்டுமென எவை என்பதை கூற தமிழன் விரும்புவதும் இயல்புதானே என்று கூறியவர் யார்? அடுத்த ஆண்டு புதிய தமிழகம் உருவாக போது இந்த புதிய தமிழகத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழன் வந்து சொல்கிறதும் விரும்புகிறதும் இயல்புதானே அப்படின்னு சொன்னது வந்து யார்? ஆன்சர் வந்து மா ராசமாணிக்கனார். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யார் சொன்னதுன்னு கேட்டால் மா ராசமாணிக்கனார். சில வந்து 19 கேள்வி பார்த்துருக்கோம், ஒரு க்வெஸ்சன் வந்தும் ஆன்சர் வந்து தவறாக இருக்கிறதுனால அதை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஓகே, திருப்பி ஒரு ரிமைண்டர் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு வந்து 2 லைவ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து 9-10, இன்னொன்று வந்து 10:30-11. ஸோ இதில் வந்து 11th ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். இதில் வந்து TN அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து லைவ் அட்டன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, யூடியூப்லேருந்து யாருமே வந்து நிறைய பேர் வந்து லைவ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா வந்து அதுவும் நிறைய எஃபோர்ட் போட்டு தான் கொஸ்டின் ஆன்சர் வந்து எடுக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.